friends, welcome and welcome back to my channel, New Crystals. Ellar eppadi irukinga iniki nama channel la enna video nu paakkaradhukku munadi neenga ennoda channel la first time paathiringa marakama please New Crystal channel ku subscribe panni kudave pakkathula irukra bell icon press panni save panikeenga video va skip pannama last varaikku paathu pidichirundha unga friends ku share pannunga like pannunga without further delay vaanga video paakalam iniki nama channel la koil prasadamana புளியோதரை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வெச்சி கடலை பருப்பு ஒரு கப், 1/4 கப் தனியா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு இதே கடாயில 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு, 1 கைப்பிடி காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து வறுத்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதே ஆயில்ல ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைசலை நல்லா கரைச்சி இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த புளி கரைசலை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். மீன்வைல் நம்ம வறுத்து வச்சிருக்க தனியா, கடலை பருப்பு, மிளகாய், கருவேப்பிலைய மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்ச பவுடரை குழம்பு இறக்கும் போது குழம்புலையும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா சாதத்தில் தனியாகவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி கரைசல் நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம வறுத்து வச்சிருக்க தாளிப்பை சேர்த்து 2 கொதி விட்டு இறக்கிடலாம். அடுத்து சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஆற விட்டுருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு நிலக்கடலை நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி, கூடவே புளி கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூடாக சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மீதமுள்ள புளியோதரை மிக்ஸை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 15 டேஸ் வரைக்கும் கெடாமல் சூப்பராக அப்படியே இருக்கும். எல்லா கோயில்லையும் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய இந்த புளியோதரை சூப்பராக நம்ம வீட்லேயே அதே டேஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ்.